ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம அக்வேரியம் சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஆல்கே ஐட்டிங் ஃபீசஸ்லாம் என்னென்ன, பிளான்டட் அக்வேரியம்க்கு என்னென்ன ஆல்கே ஐட்டிங் ஃபீசஸ்லாம் போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட பிளான்டட் அக்வேரியமில் என்னென்ன ஆல்கே ஐட்டர்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றதையும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, பாண்டா கார் ஆஃபீஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எதை இதெல்லாம் என்னென்ன ஆல்கே டைப்லாம் இதை சாப்பிடும் அப்படின்னம்னா, இலை மேலே படிஞ்சிருக்க அந்த லேயர், பயோஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அது எல்லாத்தையுமே இது வந்து சாப்பிடும். மற்றபடி நார்மலாக ஆல்கே எல்லாத்தையுமே இது வந்து சாப்பிடும். வுட்டில் படிஞ்சிருக்க ஆல்கே எல்லாத்தையுமே சாப்பிடும். நம்ம டேங்க்லேயுமே ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஆல்கே ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம பாண்டகாரா தான் ஃபஸ்ட் வாங்கிட்டு வந்து விட்டோம். அதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு பாண்டகாரா வச்சுருந்தோம், இப்போ அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பாண்டகாரா வச்சுருந்தோம், இப்போ நாலு பாண்டகாரம் நம்மகிட்ட இருக்குது. மேலே வந்து அந்த ஏரியாவில் வந்துட்டு எல்லோ கலராக வரும் உங்களுக்கு. நம்மளோட டேங்க்லேயுமே இப்போ அதோட கலர் வந்து கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்டிங்கில் அந்தளவுக்கு கொஞ்சம் கலர் இல்லை, கொஞ்சம் பிளாக்கில் அந்த மேலே வந்து கலர் எல்லோ கலர் லேயர் மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தவங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு மீனோட விலை என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா 150 ரூபா. இது வந்து காஸ்ட்லியான ஃபிஷ் தான், ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இதெல்லாம் நாங்கள் எங்கே வாங்கினோம் அப்படின்னா, குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டில் தான் வாங்கினோம். இந்த ஃபிஷ்ஷோட நெகட்டிவ் அப்படின்னா, நீங்கள் அதிகப்படியான குவான்டிட்டியில் அந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் விடும்போது அதுகளுக்குள்ளேயே வந்து இது வந்து சண்டை போட்டுக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா இது ரிசல்ட் நல்லாவே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆல்கே ஐட்டர்ஸ் சியாமீஸ். சியாமீஸ் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஆல்கேட்டர் வந்துட்டு பிளான்டட் அக்வேரியமுக்கு. இது நம்மக்கிட்ட வந்துட்டுனா ஒரு ரெண்டு சியாமீஸ் வந்து வச்சுருந்தோம். அந்த கீழே இருக்கு பார்த்திங்களா, இது நம்மளோட பழைய செட்டப்பில் இருந்த சியாமீஸ். இது பெருசான உடனே நம்ம எடுத்துட்டோம், ஏன்னா இது கொஞ்சம் நம்மளோட கிறிஸ்மஸ் மாசு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் நம்ம பிளான்ட்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, கச்சாரி இதெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருந்தோம், அதெல்லாம் வந்துட்டு இது நோண்டி எடுத்து விட ஆரம்பிச்சிச்சு. அதனால் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும்போது இது வந்து பெஸ்ட்டு, கொஞ்சம் பெருசான உடனே இதை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சின்னதாக தான் நம்ம வந்து விடணும். சியாமி ஆல்கேட்டரோட ரேட் ஒரு பேரோட விலைனா 80 ரூபீஸ் வரும். மூணாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓட்டோ. ஓட்டோ வந்து சாஃப்ட் க்ரீன் ஆல்கே எல்லாத்தையுமே இது வந்து சாப்பிட்றோம். உங்கள் வுட்டில் படிஞ்சிருக்கிறது, இலை மேலே படிஞ்சிருக்க அந்த பாசம் எல்லாத்தையுமே இது வந்து சாப்பிட்றோம். பெஸ்ட்டாக இதை தான் சொல்லுவாங்க. இதோட இதோட ரேட் என்ன அப்படின்னம்னா, ஒரு மீனோட விலை வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா. ஒரு மீன் வந்து 150 ரூபாய்க்கு வந்து விற்பாங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா கேர் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். வாட்டரோட குவாலிட்டி வந்து நீங்கள் கரெக்டாக வச்சு பார்த்துக்கணும், இல்லைன்னா மீன் வந்துட்டு சீக்கிரமே செத்து போயிடும். நம்மக்கிட்ட வந்து ஓட்டோ ரெண்டு இருந்துச்சு, அதில் வந்து நம்ம என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரியல, நம்ம நல்லா தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம், இருந்தாலுமே ஒரு ஓட்டோ வந்து செத்து போச்சு. இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு ஓட்டோ தான் இருக்குது, இப்போ அவைலபிளாக ஒன்று தான் இருக்குது. இது அந்த வுட்டு மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே இது வந்து நல்லா சாப்பிட்றோம். சியாமீஸும் ஓட்டோவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சேமாக தான் தெரியும். அந்த வுட்டு மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே, கண்ணாடியில் ஓட்டியிருக்கிறது எல்லாத்தையுமே இது வந்து சாப்பிட்றோம். அதனால் ஓட்டோ வந்து பிளான்டோட கரும் டேங்க்கு வந்து ஓட்டோ வந்து பெஸ்ட்டு. மெயின்டைன் பண்ணுறது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஆல்கேலாம் மெயினாக எதனால் ஃபார்ம் ஆகும்னா, ஃபுட்டு நீங்கள் அதிகப்படியாக ஃபுட்டு போட்டாலும் ஃபார்ம் ஆகும், லைட் அதிகமாக போட்டாலும் ஃபார்ம் ஆகும், வாட்டரை சரியாக சேஞ்ச் பண்ணலனாலும் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணால் தான் அப்படின்னா ஓட்டோ வந்துட்டு நீங்கள் இது பண்ணவே முடியும். ஏன்னா வாட்டர் சேஞ்ச் பண்ணலனாலும் ஓட்டோ வந்துட்டு சீக்கிரமாக செத்து போகிறோம். அது வந்துட்டு ஒரு சென்சிட்டிவான ஃபிஷ்ஷு. நாலாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, கோல்டன் ஆல்கேட்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா காமனாக நம்ம நார்மல் டேங்க்லலாம் பார்த்திங்கன்னா க்ளீன் டேங்க் க்ளீனர் போடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி டைப் தான். இது ராக்கில் இருக்கிறது, தரையில் இருக்கிறது, வுட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து இது சாப்பிட்றோம். எல்லா ஆல்கேவுமே, எல்லா டைப்ஸான ஆல்கேவுமே இது சாப்பிட்றோம். பட் ஆனால் இதோட நெகட்டிவ் எல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் பெருசாக வளரும். பெருசாக வளரும்போது என்னென்னா, நம்ம பிளான்ஸில் வச்சுருக்கிறதெல்லாம் நோண்டி நோண்டி கிளச்சி விட்டுறோம், எல்லா பிளான்ட்டையும் வெளியே எடுத்து விட்டுறோம். நம்ம கச்சாரியை நிறையா வாங்கி வச்சுருந்தோம், டிசியில் வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே எடுத்து விட்டது இந்த ரெண்டு கோல்டு தான். அதனால் நம்ம கோல்டை வந்து எடுத்துட்டோம். இப்போதைக்கு நம்ம டேங்க்கில் வந்து ஒரு ஓட்டோ, நாலு பாண்டாக்காரா, சியாமீஸையும் எடுத்தாச்சு. இப்போதைக்கு இது மட்டும் தான் நம்ம ஆல்கேட்டராக நம்ம வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் சியாமீஸ் வந்துட்டு ஒரு சின்ன சைஸ் சியாமீஸாக ஒரு ரெண்டு வாங்கி விடலாம் அப்படின்றது தான் பிளானு. கண்டிப்பாக கோல்டு விட மாட்டோம். பிளான்டட் அக்வேரியம் டேங்க்குக்கு சின்ன சின்ன டிசியில் பிளான்ட் வைக்கிறவங்களுக்கு வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. கோல்டன் ஆல்கேட்டர் ஒரு பேரோட விலை 80 ரூபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.